வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் கோபிநாத் ராஜேந்திரன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது இயக்குநர்கள் பாலாஜி மோகன், மதுமிதா, அலிதா ஷமீம், ரிச்சர்ட் ஆண்டனி அண்ட் சூரியகிருஷ்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் பிக் டைம். ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் புத்தம் புது காலை வந்து லாக்டவுன் டைமில் ஹோப் எவ்வளோ முக்கியன்ற ஒரு சென்ட்ரல் தீமை வச்சு ஃபாலோ பண்ணுச்சு. அண்ட் புத்தம் புது காலை விடியாத ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு அதே தான் திருப்பி நீங்கள் ஒரு சென்ட்ரல் தீமாக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஃபஸ்ட்டு சீரீஸ் ஷூட் பண்ணதே லாக்டவுனில். பட் இப்போ தான் நம்ம ஊரில் லாக்டவுன் வந்திருக்கு, நீங்கள் ஷூட் பண்ணப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? யா, ஆக்சுவலி இது எழுதுனது லாக்டவுனில் தான் எழுதணும், செகண்ட் வேவ் அப்போ. ஸோ ஷூட் போகும்போது லாக்டவுன் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே பேக் டு நார்மலாக இருந்தது. ஸோ லைக் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஏன்னா ரோட்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்கணும், டிராஃபிக் பிளாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட்ஸில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டு ஃபைண்ட் த எம்டி ஸ்ட்ரீட், க்ரௌடு கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது லாக்டவுன் டைமில் ஷூட் பண்ணியிருந்தா இன்னும் ஐ மீன் ஆப்வியஸ்லி அதை பண்ணியிருக்க முடியாது நாங்கள் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணதுனால. பட் அந்த லாக்டவுன் டைம்ல ஸ்ட்ரீட்ஸ், எம்டி ஸ்ட்ரீட்ஸ் லைக் கலிதாஸ், அதை கிரியேட் பண்றது ஒரு சேலஞ்சா இருந்தது. பட் அந்த ஃபீலிங் வந்து அது ஐ மீன் தட் ஹோல் இம்பெண்டிங் பேண்டமிக் வைரஸ் ஓவர் ஆர் ஹெட்ஸ் கண்டினியூ டு ரிமைன். ஸோ தட் ஃபீலிங் ஆஃப் இட், ஈவன் டேக்கிங் டெஸ்ட் ஃபார் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஷூட், எவ்ரி திங் ஃப்ரம் வேரிங் மாஸ்க். And also, this is the first time, at least for me, where actors வந்து சீன்ல மாஸ்க் கதப்படியே மாஸ்க் போட்டிருக்கணும். ஸோ எந்த சீன்ல மாஸ்க் போடணும், போட்டாகணும், பட் மாஸ்க் போட்டுட்டு நடிச்சா பாதி இமோஷன் தெரியாது, முக்கியமான சீன்ல அது பண்ணணும், பட் ஆனால் அது பண்ணியும் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இட் இஸ், இது புதுசு புதுசான ஒரு சேலஞ்சா இருந்துச்சு டு சூஸ் வென் டு ஹாவ் த மாஸ்க் ஆன் அண்ட் நாட் ஹாவ் இட் ஆன், பட் ஸ்டில் பி கரெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ்க் போடணும் அப்படிங்கறதுலயும். சோ அது ஒரு புது சவாலா இருந்துச்சு. I think in the story vandu I think theme wise it is still very much lockdown pandemic and the emotion I think that is still around and it was interesting ena vandu idhukku munnadi ore oru other show which also happens to be on Amazon I shot during lockdown which was LOL that was interesting, but this was even more interesting because the amount of tests and you know that responsibility unit la vandu everybody has got to be safe and maintaining protocols and ensuring that the safety ellaroda safety you know has to be taken care of. At the same time, I mean, I think it was such a challenge and irritating thing to just have a mask on when you're talking to other people and you're in the and the heat of the moment la direct pannumbodhu madam mask podunga madam mask erikki udadinga madam mask podunga nu solumbodhu like or kola veri varum theriyuma and madri irundhuchu, but we still wore masks, we still maintained all protocol because I think everybody's safety is definitely more important than the film itself. But it was good to get back on set. For me personally, Patina, there was just a, it was almost like a euphoric moment to just be on set. I'm somebody who loves being on set, prep, post, idellam vida shooting spot la, I think a lot of directors will agree with me, the adrenaline that you get when you're on set is just amazing. So for me it was lovely to be back on set. And theme wise also, I think I'm sure we have not all seen each other's films, so I will speak only for my film. Ennoda padatha porthu varaikkum the idea was also to tackle something that we may not have thought about during the pandemic. Normally solluvaangala pandemic podu and the lockdown podu it gave us a lot of time to think about our life, about our journey, about our relationships. But one of the things that we all took for granted, me included, was communication. And on the communication based panni da ennoda kadha irundhuchu. So you know it was written for this purpose for the Amazon anthology. So it was definitely exciting, but challenge wise I didn't face any challenges in terms of you know lockdown shooting and all of that because என்னோட கதையை அந்த நாலு செவத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மைண்ட் வாஸ் லிட்ரலி இன்சைட் ஃபோர் வால்ஸ். ஸோ ஐ திங்க் சேலஞ்சஸ் வைஸ் பார்த்தாக்கா லைக் வாட் பாலேஸ்வர் அண்ட் ஹல்தா மென்ஷன் த சேம் திங் ஒன்லி ஐ திங்க் ஐ வுட் ஆல்சோ ஃபேஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எழுதும் போது
அது வந்துட்டு அப்ப லாக் டவுன் டைம்ல இருந்துச்சு. சோ யூ கன்சீவ் தி ஸ்டோரி டு பீ மோர் அடாப்டிங் டு தி லாக் டவுன் சிச்சுவேஷன். பட் தென் வென் இட்ஸ் ஆல் ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ரோட்ல ஷார்ட் எடுக்கணும், ஒரு சின்ன இன்சர்ட் எடுக்கணும் கூட கஷ்டம். ஐ மீன் லைக் எனி டைம் ஆஃப் தி டே ஷூட் பண்றது. அண்ட் ஐ வாண்டட் டு ஷூட் இன் சம் லைவ் லொகேஷன்ஸ் ஆல்சோ, சம் பிளேசஸ் தட் ஐ வாண்டட் டு கோ ஷூட். சோ அந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் அசியூமிங் இது நான் கொஞ்சம் லைவ் சவுண்ட் போனேன் இந்த படத்துக்கு, அது வந்துட்டு ஐ couldn't retain much of it, but because of a lot of in the prachana lockdown ad illadumbodhu it was easier to do a live sound. That's how I intended to start, but well pomodhu there's so much traffic and everything, even in any place that you want to shoot, any shooting place, anything on alone, traffic, usual sounds and the disturbance and that. So these are smaller challenges I think, but we were prepared for it. I think we all know that this is how it's going to be. We have to find a way to shoot it, otherwise I didn't find much of a challenge. The challenge was mostly for the post production also, I feel, in terms of sticking to it and working remotely and getting those things done. That was I think one of the challenges. Hi Gopi. Hello. Hello. I think na Richard point copy panna poren naam la phone panna live sound panadunala vante ore scene pathina engalukku road la undirudhu அது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அஞ்சு நாள் தான் கொடுத்தாங்க, அதுக்குள்ள வந்து ஸ்பேசிங் பண்ண முடியல அந்த ஸ்கெட்டில். சரி என்ன பண்றது, எடிட்டரோட வந்து பேசி தே ஹேட் டு டேக் தட் சீன் ஆஃப். சோ அது அதுக்கு அந்த பிரச்சனை வரல, அந்த லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ற பிரச்சனை. ஆனா லைவ் சோன்னால நாங்க ஷூட் பண்ண லொகேஷன் வீடுகள் எல்லாமே வந்து பக்கத்துலயே தெருங்க, இப்ப டிராபிக்ல இருக்கிற மெயின் ரோட்ஸ்ல இருந்தது. சோ அதை உட்காந்து நாங்க பிளாக் பண்ணிட்டு இருந்தோம், பசங்க ஒண்ணு அனுப்பிச்சு இவங்கள அதை போய் பிளாக் பண்ணுங்கடா, பேசுறது கேட்க மாட்டேங்குது, அங்க லைவ் சொன்னாலும் கத்திட்டு இருப்பாங்க பிளீஸ். சோ எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல, பட் தென் எங்கனால கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டோம். சோ அது மட்டும் தான் நாங்க பண்ண ஒரு. இந்த சீசன் நீங்க அஞ்சு டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, அண்ட் ஒரு எக்லெக்டிக் மிக்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸாக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெபியூட்டன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல மிக்ஸாக இருக்கு. ஸோ இது எப்படி அமைஞ்சிச்சு, அண்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க சான்ஸ் கிடச்சிச்சா, ஸோ தட் நீங்கள் பேசுகிற தீம்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு? நோ, ஆக்சுவலி பண்ணும்போது யாருக்குமே அடுத்து யார் பண்ணுறாங்க கூடன்னு கூட தெரியாது. ஓகே. சோ அதனால இப்போ வரைக்குமே நாங்க இன்னொருத்தவங்க படங்கள் பார்க்கல. நீங்க பார்த்த ட்ரெய்லர்ல நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே தான் எங்களுக்கும் தெரியும் இன்னொருத்தவங்க படங்கள் பத்தி. சோ அதுதான் உண்மையா நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் படம் பாக்குறதுக்கு. பட் ஐ திங்க் வி டிஸ்கஸ்ட் வித் தி creative team of Amazon. அவங்க கிட்ட நாங்க வந்து அவங்க எல்லாரோட ஸ்டோரியோஸும் நாங்க இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் தே வுட் யூனோ கம் அப் வித் சம்திங் அண்ட் சே ஹே இது வந்து கொஞ்சம் தீம் வைஸ் வந்து இன்னொரு டைரக்டரோட ஐடியா மாதிரி இருக்கு, கேன் வி ட்ரை சம்திங் எல்ஸ் அப்படின்னு தேர் வர் கப்பிள் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் அரவுண்ட் தட். ஸோ ஐ திங்க் தே அவங்களுக்கு அஞ்சு பேரோட ஸ்டோரியும் தெரியும் ஆப்வியஸ்லி, வெரஸ் ஈச் ஆஃப் அஸ் டிட்ன்ட் நோ ஈச் அதர் ஸ்டோரி. We didn't know who the cast was. I think I spoke to Balaji once before the shoot. COVID test. Everything. Yeah. More than the creative strategizing or whatever. But Matapadi, and we spoke to, I spoke to Richard also, I think, about a location conflict we had. But creative, we never discussed with each other anything. So it's all going to be as new to us as it is going to be for you. Yeah, எல்லாம் செப்பரேட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கறனால அது தேவையும் படல. And on the overlaps avoid பண்றது, so we left it to Amazon. Obviously if there's some similarity they would point it out and they would tell us. So அது ஏன் அப்படி இப்படி ஏன் பேசிக்காம பண்ணோம்னு எனக்கு தெரியல, பட் அப்படி பண்ணிட்டோம். And ஏன் இந்த அஞ்சு பேருங்கறதோ எங்களுக்கு தெரியல, அது Amazon கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், இன்னும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கலாம் இல்லையா நம்ம. சோ ஓகே, இது ஆன் நவ இட் மோர் எக்ஸைட்டிங் बिकॉज वी ஹேவன்ட் நோன் அபௌட் எனிதிங். இப்போ எங்களுக்குமே இத பாக்கிறதுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது காரணம் எதுமே தெரியாது அப்படிங்கறது. எல்லாரும் தனித்தனியா எக்ஸாம் எழுதி விட்டு இப்ப கடைசில வந்து மார்க்ஸ் என்ன. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் புத்தம்புது காலே ஓரளவுக்கு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வாங்குச்சு, அண்ட் அதுக்கு ரிசீவ் பண்ண ஒரு கிரிட்டிசிசம் என்னென்னா கொஞ்சம் எலிட்டிஸ்டாக இருந்துச்சு. அதாவது பாமர மக்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் காட்டாமல் ரொம்ப எலிட்டான மக்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை மட்டுமே காமிச்ச மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
I would say I think for me personally and the first season of Pathi Pakumbodhu, I think it's each director's perspective, right? KD Panambodhu, everybody asked me, neenga velinaatla valandha Chennaiyila Chennaiyila kuda neenga irundhadilla velinaatla irundhinga ana ungalaal eppadi avlo rooted ah oru story edukka mudiyum அப்படின்னு கேட்ட போது மை ஆன்சர் வாஸ் தட் ரூரல் வில்லேஜ்ல இருந்தாதான் அந்த கதையை எடுக்க முடியுங்கிற அவசியம் கிடையாது. தீஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஃப் பீப்புள் தட் யூ வாண்ட் டு டெல், ரைட்? பட் அட் த சேம் டைம் கேடிக்கு அடுத்தது என்னோட எல்லாமே வந்து ரூட்டடா இருக்கணும், எல்லாமே வந்து வில்லேஜ் ஸ்டோரிஸா தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அட் தட் மோமெண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் யூ வாண்ட் டு டெல். எனக்கு இப்போ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷனுங்கிற அந்த ஒரு எலிமெண்ட், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுவும் மிடில் ஏஜ்ட், அதுவும் அந்த என்ன சொல்றது, ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு 45 வயசு ஒரு 15-20 வருஷம் கல்யாணம் ஆகி ஆனவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து இட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் அண்ட் பேர்லி ஸ்போக்கன் அபவுட். ஸோ இன்ஃபேக்ட் சூர்யா அண்ட் ரிச்சர்ட் செட் தே டிட் லைவ் சவுண்ட், ஐ ஆல்சோ டிட் லைவ் சவுண்ட், பட் எதனால பண்ணினேன் அப்படிங்கிறது அதுக்கு தேவையா அப்படிங்கிறது நீங்க படத்தை பாருங்க அப்போ தெரியும். தெர் இஸ் பிகாஸ் வி treated it very differently. So on the angle of varumbodhu, the question then comes to, this is the story I want to tell at this point of time, this is the story that I feel like communicating at this point of time. So adu vandu elitist ah iruka illaya apdiingiradhula I won't be the judge of that because I don't know the other story, but I will tell stories that I believe in and I feel that that is the right moment for it. And then it's really up to the audience will take it if it's a good product at the end of the day. That faith I have in the audience. Also last time vandu நிறையவே அதிகமாகவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ த ஃபில்ம் மேக்கர்ஸ் வேர் ரெஸ்ட்ரிக்டட் வித் வாட் தே ஹேட் ஆக்சஸ் டு, யூனோ ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் யுவர் இமேஜினேஷன் திங்க் லிட்டில் பியாண்ட் இட் பிகாஸ் வி ஆல்சோ காட் யூஸ் டு ஹவு. அப்போ வந்து ஐ திங்க் த லாஸ்ட் டைம் இன் த டே தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே எவர் ஷூட்டிங் சம்திங் இன் லாக்டவுன், யூனோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ பீப்பிள் டிடன்ட் நோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் வி ஹேவ், வி ஹேட் டு ஃபாலோ சர்டன் திங்ஸ் அப்படிதான் அவங்க பண்ணது. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தேர் பீங் மோர் கிரியேட்டிவ் இன் வாட் வாஸ் ஆக்சசபிள் ஃபார் தெம், you know, at that point, and how they can build a story on it and say that. So, it comes out, I feel it that way, I feel. That the limitation of where to shoot, how much crew to use, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு போன இதுல. இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்டே வந்து கான்ஸ்டபிள்ஸ் ஹூ ஆர் அட் த பேரிகேட்ஸ் அந்த செக் போஸ்ட்ல இருக்கிறது. அது நான் போன சீசன்ல சப்போஸ் அது கொடுத்தா எடுத்துருக்க விட்டுருக்க மாட்டாங்க, பெர்மிஷன் இருந்திருக்காங்க வெளியில ரோட்ல ஷூட் பண்ணவே. But anano I mean to choose this was like Madhumita said, yaarukku enna vandu adu ungala pathi kada pananum idha indha idha base panni kada pananum abingra oru motivation, and also okay vera yaro sollada kada eduva irukum or nama kamma sollapatta kada eduva irukumngradume oruthirukume na vandu ipo ivanga or front line workers oda kada avangalukulla oru avangaloda daily routine kulla oru excitement and oru ஒரு சில்வர் லைனிங் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். அந்த கதையை சொன்னா அது யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டா இருக்கும். அதே வேற ஒருத்தருக்கு இந்த கதையை சொன்னா வேற யாரும் சொல்லாத கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த 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 சாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அண்ட் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் ஆல் ஒன்லி லுக்கிங் அட் அவர் ஃபில்ம், வி டோன்ட் நோ வாட். போன தடவையும் ஐ திங்க் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, தே ஆல்சோ டிட் நோ வாட் அதர் ஃபில்ம் மேக்கர் வாஸ் டூயிங். சோ அத சேர்த்து போடும் போது என்ன பெர்ஸ்பெக்டிவ் வருது அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். பட் யா, லாட் ஆஃப் காமன் மேனோட கதைகள். இப்ப என்னோட கதை இட் இஸ் அபவுட் தீஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் ஹூ ஆர் நம்ம டெய்லி அவங்கள தாண்டி போறோம், அவங்களோட லைஃப்குள்ள ஒரு பீக் எட்டி பார்த்தா எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சந்தோஷங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம். தட் இஸ் ப்ரீட்டி மச் அ வெரி காமன் மேன் ஸ்டோரி. பட் அ காமன் மேன் ஸ்டோரி அண்ட் அ ஜென்ரல் பப்ளிக்கோட ஸ்டோரி எந்த ஸ்ட்ராட்டால இருக்கும் அப்படிங்கறத பிரிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் கதைகள் இருக்கும், எல்லா இடங்கள்ல ஒரு உள்ள கதைகளையும் சொல்லணும். ஸோ அதை பிரித்து பார்க்கவோ அது சேர்த்து போடும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சில சமயம் வருது. பட் ஐ திங்க் அதுதான் இந்த ஆந்தாலஜியோட இது என்னன்னா, அதை யூ கேன் ஆல்சோ லுக் அட் இட் செப்பரேட்லி, பட் யூ கேன் ஆல்சோ லுக் அட் இட் கலெக்டிவ்லி. இருக்கு
அம்பானிக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது, ரோட்ல படுத்திருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் தென் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துன்னா இருக்கு, அது காசை வச்சிருக்குங்களா இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் இன்வெர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது டெய்லி சாப்பிட்றாங்க, தூங்க இடம் இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி நம்ம இதுக்கு வேற ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் ஐ திங்க் எல்லாரோட ஹலிதாக்காவோட படம் பாத்தீங்கன்னா லோனு, ஸோ அது தட் இஸ் அது அது ஒரு மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஜோன் இருக்கு, நாட் நெசரி எலிட்டஸ்டா படம் தான் பார்க்க கூடாதுன்னா இல்ல. அண்ட் ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யாரோட செக்மெண்ட்ல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது, ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ்டா இருக்கு. ஸோ இது எப்படி சூஸ் பண்ணீங்க, அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் நான் வந்து படத்துக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் முன்னாடி தாங்க என்ன அப்படியே வேற ஒரு வேலை பண்ணிருந்தேன், அதுலேருந்து தூக்கி போட்டு இங்கே போட்டாங்க. வந்தோம்னா இவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் தேவர் ஆல்ரெடி தேர் சனந்த் அண்ட் திலீப் சார். ஸோ திலீப் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்து அவர் அப்பவே வேற மாதிரி இருந்தார். ஸோ அண்ட் தென் அவரோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல அதுவே ஒரு பெரிய ஐஸ் பிரேக் தான் இருந்ததுலாம் தாண்டி வேலை பண்ண வந்திருக்கோம், வேலையை மட்டும் பண்ணிட்டு போகும்ன்றது. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஹிபிஷன்ஸ் நான் லூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு ரீசனா இருந்தார் திலீப் சார் அண்ட் சனந்த் வந்துட்டு. ஸோ இட் வாஸ் குட் ஒர்க்கிங் வித் தென் அண்ட் தென் காஸ்டிங் ஆல்ரெடி பண்ணதுனால வந்துட்டு அண்ட் தென் வி ஹேவ் துளசி மேம் மதர் கேரக்டர் பிளே பண்ணதுக்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்கள அடம் பிடிச்சி அந்த மதர் கேரக்டர் வேணும் பட்ஜெட்ல உட்கார வச்சு அவங்க கிட்ட காலில் வந்து பண்ணிடுங்க நீங்க வேணும்னு சொல்லி கேட்டு ஸோ அவங்களும் உள்ள வர வச்சு அண்ட் அருண் குரியன் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர் ஃப்ரம் கேரளா. ஐ திங்க் வி ஹேவ் லாட் ஆஃப் கேரளா ஆக்டர்ஸ், மலையாளம் ஆக்டர்ஸ். கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது என்ன தமிழ் படமா இல்ல மலையாளம் படமா அந்த மாதிரிங்க என்னங்க படங்க, வி ஜஸ்ட் காட் குட் ஆக்டர்ஸ் ஆன் போர்டு. ஸோ தட்ஸ் அபௌட் இட். எனக்கு அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப ரேண்டமா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. எழுதும் போதே எனக்கு திடீர்னு நிறைய விஷயம் அவரோட வாய்ஸ்ல எனக்கே கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால ஐ தாட் ஐ ஷுட் ஆஸ்க் ஹிம் அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லிஜோமோல் பத்தி எனக்கு நிறைய ஞானவேல் சார், மணிகண்டன் எல்லாருமே ஜெய்பீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒர்க் பத்தி எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சின்சியரான ஆக்டர் அப்படின்னு. ஸோ அப்பொழுந்தே லைக் அவங்கள சரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இது லிஜோமோலில் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு பிடிச்சி லைக் எனக்கு சும்மா லைக் நாங்கள் நினச்சோம் ஒரு அவங்க சொன்னாங்கன்னா ஒரு டெஸ்ட் வீடியோ மாதிரி அனுப்புகிறேன் அப்படி லைன்ஸ் அவங்க பண்ணி அனுப்பிச்சாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு பயங்கரமாக அழுதுட்டேன், ஏன்னா நேரில் கூட அவங்கள அப்போ வரைக்கும் பார்க்கல. ஸோ ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணும்போது லைக் இட்ஸ் தேர், இட்ஸ் ஹேப்பனிங், ஷீஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருதில்ல. ஸோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஷீஸ் ஹர் செல்ஃப் இல்லையா. லைக் அவங்களுக்கு எந்த போன படம் மாதிரி அவங்களுக்கு மேக்கப் அந்த மாதிரி லைக் வேறு கேரக்டர் இல்லாமல் மோஸ்ட்லி லைக் அவங்க வித்தவுட் மேக்கப் அந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறேன். ஸோ நதியா மேம் அண்ட் ஜோஜு சார், ஐ மீன் இட் வாஸ் ஆல்வேஸ் அ ட்ரீம் டு ஒர்க் வித் நதியா மேம். ஐ திங்க் 80s பிறந்த யாராக இருந்தாலும் இட் இஸ் லைக் யூனோ வி ஆல் க்ரூ அப் ஆஃப்டர் லுக்கிங் அட் ஹர் ஸ்டைல் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஐ நோ ஹர் த்ரூ யூனோ மை இன்லாஸ் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் வர் யூனோ நெய்பர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃப்ரெண்டா தெரியும். பட் அவங்க கூட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அது வரைக்கும் வரல. ஸோ இந்த கதைக்கு தென் ஐ வாண்டட், பிகாஸ் நதியா மேம் வந்து ஒரு ட்ரீம் கேர்ளா, ஒரு ஒரு ஐகானிக் இதுவா தான் நம்ம நிறைய ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம். ஐ வாண்டட் டு சீ ஹர் அஸ் அ ரியல் பர்சன், அஸ் சம்படி ஆக்சசிபிள், ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வைஃப், யூனோ மிடில் ஏஜ்ட் ஹவுஸ் வைஃப். So, on the angle, I wanted somebody to play that. So, Nadia ma'am was perfect. She was my first choice and she loved it. Kadai solli, then kadai oda treatment sonnodane, then she really liked it. And Joju sir, of course, vandu, inniko vandu enoda phone la vandu, most played song is Pumuthole from Joseph. And so, I'm a big fan of his work. So, I reached out to him and he got very excited about the character. And he wanted, I mean, Tamil la vandu, the last thing he had done was, of course, Dhanush sir oda Jagame Tantram. So, adukapra, he wanted something different. And so, he thought this was different. It was a lot of fun working with them on set, you know. வந்து இட் கேம் டுகெதர் ரியலி வெல். நிறைய வேலை வாங்கினேன், இன் த சென்ஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இன் வெரி லிட்டில் டைம்.
But still, they were so excited about the film that they really went above and beyond avangaloda you know stress and you know number of changes and all of that. Adala Miri, they really put in their heart and soul into the film, and for that I'll forever be grateful. But it's exciting, you know. You know, Joju sir and me, adukapram we have been talking about another film and all of that. And so what he says is, idhula idu ennoda oru different side paaka poranga. தமிழ் ஆடியன்ஸ் ஜெகமே தந்திரம்க்கு அப்புறம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சைடு இதுல பாக்க போறாங்க அதுக்கு ஐம் வெரி எக்ஸைட்டட் அப்படின்னு இஸ் பீன் சேயிங் அண்ட் நதிய மேம் ரொம்ப நாள் கழிச்சு ஷீஸ் கமிங் பேக் டு தமிழ் தெலுங்குல திருஷ்யம் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய தெலுங்குல பண்ணிட்டு இருக்காங்க பட் தமிழ்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஷீஸ் கமிங் பேக் ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் ஆல்சோ தேல் பி எக்ஸைட்டட் டு சீ தம் மை ஃபிலிம் ஹேஸ் ஐஸ்வர்யா லட்சுமி அப்புறம் ஒரு 7 other characters are there so The 7 other characters, I had a casting director. Her name is Sharanya. She did a really good job. So she identified a lot of people. And my story was also set in Pondicherry. So she had to literally go there, find any local talents also there. So adhu pannanga. But Aishwarya Lakshmi, eppadi avanga eppadi nanga approach pannanga. I know her from the past. Naan kuda Ponniyin Selvan padathil work pannirken. So I worked as an AD for Manisa. And the project work pannumbodhu, I know, I've seen her closely. I've seen how she approaches and everything. And she's also very familiar with me. So I had a little easier access to her in terms of narrating and telling her story and stuff. So Adila, she got interested because there's also another trust that she has. It's like I've done one small film with Munari Chinna, a short film. She's one of the very few people who called me after that. And she said she really liked it and all of that. So she kind of had that trust that she trusted me in some level. So in that sense, she was on board for this. The other actors were only mostly from the casting director. She did the job. என்னோட லீட் காஸ்ட் வந்து டிஜே அண்ட் கௌரி டிஜே அந்த மெயின் அந்த யங் கான்ஸ்டபிள்ஸோட ரோல்ஸ் எல்லாம் அவங்க பிளே பண்ணாங்க டிஜே வெரி இமிடியட்லி ஃபிட் தட் கேரக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிசிக் அண்ட் ஹிஸ் லுக்ஸ் அண்ட் த வே ஹி ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் இன்னசென்ஸ் அதுவும் தேவைப்பட்டுச்சு இந்த கேரக்டருக்கு பட் ஒரு கன்வின்சிங்காக ஒரு நம்ம டெய்லி பார்க்குற ஒரு யங் கான்ஸ்டபிளாகவும் அந்த வேலையை செய்கிற ஒரு ஆளாகவும் கன்வின்சிங்காக தேவைப்பட்டது அது ரொம்ப இமீடியட்டாக கிளிக் ஆச்சு அண்ட் அசுரனில் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கௌரி டிஜே ஒரு கேரக்டர் பேர் முருகன் படத்தில் அண்ட் குயிலி அப்படிங்கிற கேரக்டர் கௌரி பிளே பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த பேருக்கும் அந்த கேரக்டருக்கும் ரொம்பவே சூட் ஆனாங்க ஐ வாண்டட் சம்படி பெட்டிட் பட் அட் த சேம் டைம் அந்த ஃபேஸ் வந்து நீட்ஸ் டு பி லுக்கிங் லைக் சம்படி ஹூஸ் டிபெண்டபிள் டு கிவ் சச் அ ஜாப் ஒரு ஃபீமேல் கான்ஸ்டபிளோட ஜாபை கேரி பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டியும் இருக்கணும் அந்த ஒரு இன்னசென்ஸ் அண்ட் சைல்டிஷ்னஸும் இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து எப்படி அண்ட் தேர் ஆர் ஆல்சோ அதர் செகண்டரி கேரக்டர்ஸ் மாரி 1 & 2 நடிச்ச வினோத் நடிச்சிருக்காரு அண்ட் தென் அன்புதாசன் ஒரு ஆக்டர் வெரி ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு சரஸ் மேனன் ஹஸ் ஆக்டட் இன் இட் And then a lot of small characters we had to na eluditena idu we also had this restriction laya so limitation kulla dhaan pannom but kadha eludumbodhu eluditen the nariya characters varanga poranga appdinte and then we had like a small sequence where we had to have junior artists and then we shot oru song sequence oru choreographed group dance song sequence oru padathila which is not fantasy ni padam pathina theriyum why it is actually very realistic but it's a song and dance sequence so aduvum pannom so actually eludhi mudichittu inda limitation kulla moon naala dhaan shoot pannom ithanaiyum panni ellarkum test edukkanum or junior artist vandha kuda test edukkanum so idellavume pannom so ad actually I think spell in place even for the small characters my ads and my team were able to find very interesting looking faces and performers I think just well and playing padam pathina avlo characters irukum actually enak count e theriyilla actually athana characters irukanga but in the lead um dj and gauri they have done a very good job and na nanachathu vanduchu abingiradha I think so I hope the people feel the same way so ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க ரிச்சர்ட் வந்து ப்ளூம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் இருக்குது இட்ஸ் வெரி ஃபேமஸ் அஸ் வெல் ஹலிதா வந்து சில்லுக்கருப்பட்டி அவங்களே ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருந்தாங்க தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் பாலாஜி மோகன் சொல்லவே வேண்டாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற ஓடிடி காலத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஃபார்மேட் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் மோர் ஃபெமிலியர் ஃபார் பீப்புள் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான கதை என்ன அது 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 வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஆஸ் அன் ஆடியன்ஸ் பீப்புள் ஹாவ்
gotten to know more because they've seen more. I mean, obviously, people are very used to watching short films. And after anthologies and short, long format, short format, episodic format, OTTs, அதுவுமே ஒரு 20 நிமிஷம் கண்டென்ட், ஹாஃப் அன் ஹவர் கண்டென்ட் வந்து ஒரு வியூயிங்ல பாக்குறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பழகின ஒரு விஷயமாச்சு. As filmmakers, it is always just choosing the right story for the right format. So, in the format, enna kadha venum, indha kadha indha format kulla dhaan adangum abingiradha choose pandradhula dhaan adu irukku. Adhume, I think, as filmmakers, we've all, I've seen the industry choose stories for short format better over the recent years, been solven. Because everybody has, like the audience, the filmmakers are also being exposed to short films and short formats more. And adoda thevaiyum and the format la padam pannaradhukana thevaiyume jaasthi aayiruchu ipo ena adu or saleable adu or viable format avum aayiruchu munadi adu thevaiye illa ayya filmmakers are the biggest of biggest filmmakers must have finished their film careers without even making a short film long back ona generations la solren na 2 மணி நேர படம் தான் மினிமமே பண்ணிருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாமலே கரியரே முடிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த ஃபார்மேட்டும் வந்து தேவையான ஒரு ஃபார்மேட்டா ஆயிருச்சு அப்படிங்கறதுனால அதுக்கான கதைகளும் அதுக்கான ஃபில்ம் மேக்கிங் எபிலிட்டிஸும் வந்து ஒரு நீடாவே ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் டு ஒர்க் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் நீடு தான் இட் வில் அரைஸ் டேலண்ட் இன் பீப்புள். ஸோ அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் ஐ திங்க் I think also another thing is in the short film category la vandu a lot of new talent varra opportunity um nariya irukku. I mean, as is the case with, you know, Richard who's done Bloom and Surya who's doing his debut in this, the larger audience ke exposure vandu to these first time talented filmmakers ku vandu this OTT and short film format has been a huge blessing. Ena vandu even in terms of OTT platform la varra மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லாம சோ many across the industry வந்து ஒரு 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 ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்ட்ட போய் கதை சொல்றாரு அப்படினா சார் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்குனா இத்தனை கோடி இத்தனை லட்சம் அப்படினு போறதை விட சார் ஒரு 5 லட்சம் ரூபாயில நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிக்கிறேன் அப்படினு சொல்ற நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து தி ஷார்ட் ஃபிலிம் இஸ் a visiting card. And I think the fact that OTT platforms and theatrical, like with Halita's, you know, short film anthology, the fact that they are looking at it as a viable medium, like Balaji said, I think is a great thing, because illana indha madri first time filmmakers vandu it is such a hard journey for them to get to making their first feature. Itna producer ku nambike varanum, producer actor ku adukku mela nambike varanum, it's such a hard and fast journey. But with short films, I think it has really opened it up for talent, and I think that's the greatest blessing about these short films. முன்னாடி எல்லாமும் இருந்துச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பட் இட் வாஸ் லுக்ட் அட் காலேஜ்ல பண்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல தான் இருந்துச்சே தவிர இப்போ அதுவும் ஒரு கமர்ஷியலி வயபிள் மீடியம் அப்படின்னு ஒரு லேபிள் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் ஓபன்ட் இட் அப் ஃபார் சோ many film makers. I think that's the biggest plus. இப்பெல்லாம் வந்துட்டு மோர் தென் ஏன்னா ஒரு படம் வந்து இது வந்து படமா இல்லாட்டி இது ஒரு சீரீஸா மினி சீரீஸா, ஏன்னா லைக் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எக்ஸைட்டட் அபவுட் சீரீஸ் இல்லை மினி சீரீஸா அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. ஸோ அது நம்ம அதை எக்ஸ்பேண்ட் தேவையான பட்சத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லாட்டி கதையை குறிக்க சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியும் ஒரு லிட்ரேச்சரில் நம்மளுக்கு ஷார்ட் ரீட்ஸ் இருக்குது, ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, நாவல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ் இருந்தால் பெட்டர். இட்ஸ் எனிடே இட்ஸ் குட் இல்லை நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு படமும் ஆடியன்ஸை ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போகுதுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆந்தாலஜின்னு வரப்போ ஒரு 5-6 படங்கள் ஒன்றா வரப்போ ஒன் ஆஃப்டர் தி அதர் மக்கள் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் ஒரு ஆந்தாலஜின்னு சொன்னாலே அங்கே இருக்கிற 5 படங்களையுமே அவங்களே எது பெஸ்ட்டு எது நல்லா இல்லைன்னு சொல்லி ரேங்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ப்ரூவன் ஆயிடுச்சுங்க. லைக் ஆந்தாலஜி எப்படி பார்ப்பாங்களா, ஒரு இது முடிச்சுட்டு எப்படி, ஏன்னா அது லைக் சில்லுக்கருப்பட்டிலாம் தியேட்டர்கள் வரக்கு முன்னாடி இந்த குவெஷன் பெரிய குவெஷனாக இருந்தது. ஓகே, பட் தென் அதுக்கப்புறம் லைக் பீப்புள் ஆர் அக்செப்டிங் அப்படிங்கிறது அது. ஸோ அதனால அது உடஞ்சிருச்சு அந்த குவெஷனே. அண்ட் ஆப்வியஸாக ரேங்க் பண்ணுவாங்க லைக் இது பிடிச்சது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அது மாறும் இல்லையா. ஸோ
they are open. அவங்க படத்துலயே வந்துட்டு ஷீ வாஸ் த டைரக்டர் ஃபார் ஆல் த அதர் ஃபிலிம்ஸ் பட் தென் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வந்துட்டு ஒரு ரேங்கிங் இருக்கதான் செய்யும் அது அந்த ரேங்கிங் பேசிஸ்ல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறம் குறைஞ்சுபட்டு நினைக்கிறேன் இப்போ சாய்ஸும் இருக்கு ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பாக்குறேன்னா இப்போ காலையே போன சீசன் பாத்தீங்கன்னா இல்ல இப்போ வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு படம் பாத்துட்டு இருக்காங்க என் படம் ஏதாவது பாத்துட்டு இருக்காங்கன்னா ரெண்டாவது மூணு நிமிஷத்துல எங்கடா சொல்ல வரேன் வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி அடுத்ததுக்கு போயிடும் சோ அவங்க மூட் அண்ட் அவங்க இப்போ இட்ஸ் அபவுட் தி லிசனர்ஸ் தான் நம்ம ஸ்டோரி கிரியேட்டர்ஸ் விட வந்து லிசனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் சோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு பீ லைக் ஓகே கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி மூடுக்கு நம்ம தான் வரணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எப்பயாவது பாத்துருங்க ஐ திங்க் தட்ஸ் ஹவ் வி ஷுட் சீ இட் ரைட் நவ இட்ஸ் ஆல் ஆடியன்ஸ் ஒரு மூட் தான் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரொம்ப போலரைஸ்டா டேஸ்ட் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்குது இன்னொருத்தருக்கு அதே படம் ஹேட் பண்றாங்க அப்ப இந்த மாதிரி ஆந்தாலஜிஸே வரும் போதே ரேங்கிங்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்டா இருக்கு டாப்ல வச்ச படம் டவுன்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆந்தாலஜிஸ்னு மட்டும் இல்ல ஜென்ரலாவே சினிமா டேஸ்டாவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரி பிரிஞ்சுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் அதாவது ஒரு படம் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்குது அதே படம் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப போலரைஸ்டு டேஸ்டா இருக்கு இன்னைக்கு ஐ திங்க் அமங்ஸ் தி ஆடியன்ஸ் அது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான் மேபி எல்லாருக்குமான எல்லா விதமான படமும் எல்லாரும் எல்லா விதமான படத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஆவது இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட பாசிட்டிவ் டேக் அவே And enna try pannalum solluvanga theruma you can't make everybody happy right namma as filmmakers vandu namakku you know oru interest irukra namakku thondra oru kadhaiya namma solrom adukku mela like it is really up to the audience what they like about it is it relatable for them you know in some other interview Balaji was saying annike avangaloda mood enna veliya wife oda sanda pottu vandu ukkandu paakrangala illa ice cream saaptite paakrangala it really depends on the mood right so all we can do and that's what I've always believed in namma pandra padam honest ah pannirrom I don't target it for any one particular audience inda kadha ipdi na sollanum nenikira na sollidren after that it is entirely in the audience's hand which part of the audience ku pidichirukku endha audience ku pidikala that is part and parcel of the job that we have அதாவது ஒரு ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போதும் நம்ம ரொம்ப ஓவராவும் வந்து சந்தோஷப்பட்டுற கூடாது நல்லா இல்லைன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்காக ரொம்பவும் வருத்தப்பட முடியாது பிகாஸ் இட் இஸ் அன் ஒப்பீனியன் பீப்புள் ஆர் என்டைட்டில் டு தேர் ஒப்பீனியன் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் லுக்கிங் ஃபார்வர்ட் டு புத்தம் புது காலை விடியாதா தேங்க்யூ சோ மச் கோபி இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம்